Hi students, this is Alex here. Example 7.31. If A, I, B, I and C, I are the cofactors of element A, I, B, I, C, I. இப்ப I வந்து 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, determinant A கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த determinant equal to determinant A square அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்ப நம்ம determinant A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3 இந்த எலிமெண்ட்ஸ் இருக்க டிட்டர்மினன்ட் எடுத்திருக்கோம். இது கூட இந்த கோஃபேக்டரா இருக்கிற டிட்டர்மினன்ட மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது A1, B1, C1, A2, B2, C2, A3, B3, C3. இப்போ இது அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் மல்டிப்ளை ஆகும் பாத்தீங்களா? இந்த A1 வந்து இந்த கேபிட்டல் A1-ஓட மல்டிப்ளை ஆகும். அடுத்தது B1 வந்து இந்த A2-ஓட மல்டிப்ளை ஆகும். இப்ப இங்க எழுதி காட்டுற பாருங்க, இது நம்ம கரஸ்பாண்டிங் பண்ணும்போது நமக்கு A1 கேபிட்டல் A1 பிளஸ் B1 A2 பிளஸ் C1 A3 அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இப்ப B1 A2 அப்படின்னு வருது. இப்ப நம்ம B1 கூட B யோட கோஃபேக்டர் இருந்தா தான் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ஆஸ் இட் இஸ் மல்டிப்ளை பண்ணாம இந்த செகண்ட் இதை மட்டும் நான் டிரான்ஸ்போஸ் பண்ண போறேன். ஸோ டிரான்ஸ்போசிங் செகண்ட் டிட்டர்மினன்ட். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்க டிட்டர்மினன்ட் வந்து ஆஸ் இட் இஸ் இருக்கும். ஏ ஒன் பி ஒன் சி ஒன், ஏ டூ பி டூ சி டூ, ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலமா வந்துடும். ஏ ஒன் பி ஒன் சி ஒன், அதே மாதிரி ஏ டூ பி டூ சி டூ, ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ. இந்த இடத்துல ஆக்சுவலாக பி த்ரீ. ஸோ இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ மறுபடியும் செக் பண்ணிடலாம். ஸோ ஏ ஒன் பி ஒன் சி ஒன் வந்து இங்கே ஏ ஒன் பி ஒன் சி ஒன் காலமாக இருக்கு. அடுத்தது ஏ டூ பி டூ சி டூ வந்து இங்கே செகண்ட் காலமாக இருக்கு. அடுத்து ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ வந்து இங்கே தேர்ட் காலமாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ டிரான்ஸ்போஸ் பண்ண பிறகு இந்த டிட்டர்மினண்ட்டை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இந்த ஃபர்ஸ்ட் காலத்தோட கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ என்ன ஆகும்? நம்ம டிட்டர்மினண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து ஏ ஒன் கேபிட்டல் ஏ ஒன் ப்ளஸ் பி ஒன் கேபிட்டல் பி ஒன் ப்ளஸ் சி ஒன் கேபிட்டல் சி ஒன். இப்போ அடுத்து இங்கே பண்ணும்போது ஏ ஒன் ஏ டூ ப்ளஸ் பி ஒன் பி டூ ப்ளஸ் சி ஒன் சி டூ. இப்போ தேர்டு இது மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ஒன் ஏ த்ரீ ப்ளஸ் பி ஒன் பி த்ரீ ப்ளஸ் சி ஒன் சி த்ரீ. இப்போ இதே மாதிரி செகண்ட் ரோவை கரஸ்பாண்டிங்காக மூணு காலத்தோடு மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஏ டூ ஏ ஒன் ப்ளஸ் பி டூ பி ஒன் ப்ளஸ் சி டூ சி ஒன். அடுத்தது ஏ டூ கேபிட்டல் ஏ டூ ப்ளஸ் பி டூ கேபிட்டல் பி டூ ப்ளஸ் சி டூ கேபிட்டல் சி டூ. தேர்ட் வந்து ஏ டூ கேபிட்டல் ஏ த்ரீ ப்ளஸ் பி டூ கேபிட்டல் பி த்ரீ ப்ளஸ் சி டூ கேபிட்டல் சி த்ரீ. இப்போ லாஸ்ட் ரோ ஏ த்ரீ ஏ ஒன் ப்ளஸ் பி த்ரீ பி ஒன் ப்ளஸ் சி த்ரீ சி ஒன். அடுத்தது ஏ த்ரீ ஏ டூ ப்ளஸ் பி த்ரீ பி டூ ப்ளஸ் சி த்ரீ சி டூ. அடுத்தது ஏ த்ரீ கேபிட்டல் ஏ த்ரீ ப்ளஸ் பி த்ரீ கேபிட்டல் பி த்ரீ ப்ளஸ் சி த்ரீ கேபிட்டல் சி த்ரீ. ஸோ இந்த டிட்டர்மினண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். டிட்டர்மினன்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா ஒரு எலிமெண்ட்டை அதோட கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஏ ஒன் பி ஒன் சி ஒன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரோ, அந்த எலிமெண்ட்டை கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு வரும். இது பாருங்க, ஃபுல்லாக செகண்ட் ரோ, அந்த செகண்ட் ரோவோட எலிமெண்ட்டோட கோஃபேக்டரோட கரஸ்பாண்டிங்காக மல்டிப்ளை பண்ணால் அது டிட்டர்மினன்ட் ஏ. அதே மாதிரி தேர்ட் ரோவோட எலிமெண்ட்டோட தேர்ட் ரோவோட கரஸ்பாண்டிங் கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணால் அது டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ இப்போ இந்த டிட்டர்மினண்ட்டில் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஏ வரும், அடுத்து இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஏ வரும்,
அடுத்து இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஏ வரும், ஏன்னா இந்த எலிமெண்ட்லாம் அதோட கோஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பட் இங்கே பாருங்க, இது வந்து நம்ம வந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து, அதாவது ஏ ஒன் பி ஒன் சி ஒன்றது ஃபர்ஸ்ட் ரோ, ஆனால் நம்ம கோஃபேக்டர் ஆஃப் த தேர்ட் ரோ எடுத்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ. ஸோ ஒரு ரோ எடுத்து வேற ரோவோட கோஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணால் அது ஜீரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஒன் பி ஒன் சி ஒன் இருக்கு, இது ஃபர்ஸ்ட் ரோ, ஆனால் இதெல்லாம் கோஃபேக்டர்ஸ் ஆஃப் த செகண்ட் ரோ, அப்போ இதெல்லாம் ஜீரோ ஆகிடும். அதேமாதிரி இது ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு, இது கோஃபேக்டர்ஸ் ஆஃப் த தேர்ட் ரோ இருக்கு, அதேமாதிரி இங்கே செகண்ட் ரோ இருக்கு, பட் இது வந்து கோஃபேக்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரோ இருக்கு, பட் அது கரஸ்பாண்டிங் கோஃபேக்டர் இல்லாமல் வேற ரோவோட கோஃபேக்டர் இருக்கு, அப்போ அதனால அதெல்லாம் ஜீரோ ஆகிடும் இந்த ப்ராப்பர்ட்டி படி. அப்போ டோட்டலாக நமக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து டிட்டர்மினன்ட் ஏ வந்துடும், ஓகே, மீதி ரெண்டும் ஜீரோ. அதேமாதிரி இது ஜீரோ, நடுவில் டிட்டர்மினன்ட் ஏ, இது ஜீரோ, இது ஜீரோ ஜீரோ, டிட்டர்மினன்ட் ஏ. இப்போ நமக்கு இது வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்களா, இதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு இந்த வேல்யூ வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம க்வெஸ்சன்லேருந்து தானே எடுத்திருக்கோம், இது வந்து டிட்டர்மினன்ட் ஏ இன்டு இது ஆஸ் இட் இஸ் ஏ ஒன். இதை நான் வேணும்னா நம்ம மறுபடியும் டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு காலத்தை ஃபர்ஸ்ட் ரோவா எழுதணும். ஸோ அதாவது ஏ ஒன் பி ஒன் சி ஒன், அடுத்து செகண்ட் காலத்தை வந்து செகண்ட் ரோவா எழுதணும், ஏ டூ பி டூ சி டூ. ஸோ ஏ டூ பி டூ சி டூ, அடுத்தது ஏ த்ரீ பி த்ரீ சி த்ரீ. இது வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்காக நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இது நம்ம ஒரிஜினலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்வெஸ்சனில் இருக்க இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ நான் அதே நான் திருப்பி இங்கே எழுதிட்டேன். இது வந்து நம்ம இது முடிஞ்சு மல்டிப்ளை பண்ணால் டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் கியூப் அப்படின்னு வரும். ஸோ இங்கே இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ ஸ்கொயர்னு வரும். அப்போ இந்த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்களா, ஷோ தட் அப்படின்னு சொல்லி இந்த டிட்டர்மினன்ட் கொடுத்துருந்தாங்க, அதோட வேல்யூ வந்து டிட்டர்மினன்ட் ஏ ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு.